சார் ஓ உட்காந்து உட்காந்து நாங்களும் இங்கே ஆமாம் சார் அப்படி கேமராக்காக தான் சார் லப்பர் பந்து பார்த்துட்டு உங்களுக்கு நிறைய பேர் பாராட்டியிருப்பாங்க அதில் மறக்க முடியாத பாராட்டு ஒன்றுன்னு தான் யார் பாராட்டு சொல்லி சார் ஒரு தியேட்டருக்கு போயிருந்தோம் சார் திருச்சின்னு நினைக்கிறேன் சார் திருச்சி அங்கே வந்து ஒரு ஒரு 50+60 ஒருத்தர் வந்து பார்த்துட்டு இருந்தார் அவங்க ஒய்ஃபோட நாங்கள் போயிட்டு படம் முடிக்கும் போது தான் போனோம் ஸோ மைக்கில் நாங்கள் சொன்னோம் அந்த மாதிரி இவ்வளோ கூட்டத்தை ஒரு வீக் டே அன்னைக்கு அதுவும் ஃபேமிலியோடு பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஒரு நல்ல கண்டென்ட் எப்போவுமே தமிழ் சினிமா ரசிகர்கள் எப்போவுமே பாராட்டியிருக்காங்க ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் உங்கள் எல்லோரையும் பார்க்குறதுக்கு அப்படின்னு நீங்கள் என்ஜாய் பண்ணுறதை பார்க்குறதுக்குன்னு சொன்னோம் ஸோ அப்போ அவர் வந்து அங்கேருந்து எழுந்து ஃபுல் எனர்ஜியோடு கத்துனார் எங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஒரு படம் கொடுத்ததுக்கு நாங்கள் வெளியே இந்த ஒரு படம் முடிக்கும் போது எங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் இருக்குல்லங்க அது வந்து கண்டிப்பாக உங்கள் ஹாப்பினஸோட அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஸோ அந்த வார்த்தை அந்த அவங்க கண்ணில் அவங்க வார்த்தையில் நாங்கள் அந்த சந்தோஷம் இருக்கு இல்லையா அது வந்து உண்மையாகவே படம் எதுக்காக பண்ணுறோம் ஆடியன்ஸுக்கு ஆடியன்ஸ் பார்க்குறதுக்காக அவங்க ரசிக்கிறதுக்காக தான் பண்ணுறோம் ஸோ அவர் அப்படி சொல்லும் போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது சார் இந்த லப்பர் பந்து சக்ஸஸ்க்கு அப்புறம் கதை கேட்குற அந்த சாய்ஸ் மாறி இருக்கா உங்களோட இன்னுமே இந்த மாதிரியான கதைகள் தான் தேர்வு செய்யணும் அப்படின்னு ஏதோ டிசிஷன் எடுத்து நான் அது அப்படி எதுவும் மாற்றிக்கல வந்து சொல்கிறவங்களுடைய மைண்ட் செட்டும் அவங்களுடைய பெர்ஸ்பெக்டிவும் கண்டிப்பாக மாறி இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இப்போது ஹரீஷ் வந்து ஒரு இந்த கேரக்டர் ஒரு அன்பு மாதிரி ஒரு கேரக்டரை பண்ணுவாரா அப்படின்னு நிறைய பேர் நினச்சிருப்பாங்க பட் தமிழ் அவர் வந்து அதை கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணி கொடுத்துருக்காரு ஸோ இனிமேல் வர டேரக்டர்ஸ் வந்து வேறு மாதிரி யோசிக்கிறதுக்கான ஒரு ஒரு ஸ்பேஸை ஓப்பன் பண்ணி கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஹரீஷ் இன்றைக்கி வெட்டிங் டே உங்களுக்கு ஸோ இன்றைக்கி கேட்டால் அந்த கேள்வி பொருத்தமாக இருக்கும்னு நினைக்கிறேன் கல்யாணத்துக்கு அப்புறம் பார்க்கிங் படம் ஒரு சூப்பர் ஹிட்டு அடுத்த லப்பர் பந்து படம் அதை விட சூப்பர் ஹிட்டு ஸோ இந்த ரெண்டுமே கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு பெரிய கிஃப்ட்டாக அமைஞ்சது ஒய்ஃபே நமக்கு அமைஞ்சது ஒரு கிஃப்ட்டு தான் இது எப்படி பார்க்குறீங்க சார் சத்தியமாக சொல்கிறேன் சார் இதை பற்றி யாராவது இதை பற்றி யாராவது பேசுவாங்க அப்படின்னு நினச்சேன் சார் அது நினைக்கும் போது சந்தோஷமாக தான் சார் இருக்குது காரில் வருமா யோசிச்சுட்டு இருந்தேன் இன்னைக்கு வெட்டிங் டேன்றனால அந்த தாட் வந்தது எனக்கு அது ஒரு லக்கி சாம்னு வச்சுக்கலாம் அது நல்லா சந்தோஷமாக இருக்குது அதை பற்றி கேட்கும் போது அந்த ஹாட்ரிக் தொடரட்டும் தேங்க்யூ சார் தேங்க்யூ சார் தேங்க்யூ ஸோ மச் ஒரு லாஸ்ட் கொஸ்டின் ஒன் லாஸ்ட் கொஸ்டின் ஓகே சார் ஹரிஷ் அதாவது இது வரைக்கும் நீங்கள் வந்து வித்தியாசமான அவுட் ஆஃப் யுவர் ஏஜ் கொஞ்சம் மெச்சூர் கேரக்டர்ஸ்லாமே நிறையா பண்ணிட்டீங்க பட் இப்போ இந்த லப்பர் பத்து பண்ணும்போது யுவர் பேக் டு யுவர் ஏஜ் அப்படின்றதுக்கு நீங்கள் பாருங்க ஸோ அந்த ஃபிசிக்கல் மெனக்கெடல்னு ஒன்று இருக்குல்ல இதில் நீங்கள் ரொம்ப ஸ்லிம்மாக ட்ரிம்மா கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு யங் பாய் டீன்ஸை தாண்டி வந்து ஒரு பாய் கிரிக்கெட் கிரேஸில் இருக்க மாதிரியான ஒரு ரோலை பண்ணீங்க ஸோ இதுக்கு ஃபிசிக்கலி நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க இந்த லப்பர் பந்து புல் ஆஃப் பண்ண சார் இதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாதம் செம்மையாக ஹார்ட் ஒர்க் பண்ணலாம் சொல்ல மாட்டேன் சார் தாடி முடியெல்லாம் ட்ரிம் பண்ணோம் அந்த கேரக்டர் அன்புன்ற கேரக்டருக்கு இந்த மாதிரி க்ளோத்ஸ் அதாவது உடை வந்து இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு டைரக்டர் எல்லோரும் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணோம் ஸோ மெயினாக அந்த ஃபேஸ் என்ன சொல்கிறது தாடி மீசையெல்லாம் ட்ரிம் பண்ணிட்டு கொஞ்சம் இங்கே லைட்டாக ஒரு ஃபங்க்லாம் வச்சுட்டு அது அந் அவ்வளோதான் சார் மெனக்கிட்டோம் அதுதான் பண்ணோம் அந்த கேரக்டருக்கு அவ்வளோ பண்ணால் போதும் இது வந்து ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது லீனாவோ இல்லை உடம்பை வந்து பயங்கர ஒரு ஒரு ஃபிட்டாக வச்சுருக்கிற மாதிரியான ஒரு லுக்லாம் வேணாம் சாதாரணமாக ஊரில் ஒரு பையன் எப்படி இருப்பானோ அந்த மாதிரி இருந்தால் போதும் அப்படின்றது அவ்வளோதான் சார் பண்ணோம் வேறு எதுவும் பண்ணல ஓகே ஏன்னா இது நீங்கள் பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷனாலாம் நான் இதை சொல்லிக்கவும் முடியாது ஏன்னா அதெல்லாம் இன்னும் நிறைய பண்ணணும் அது என்னுடைய லைக் என்ன சொல்கிறது நம்ம சீனியர் ஆக்டர்ஸ் லைக் விக்ரம் சார் கமல் சார்லாம் என்னெல்லாமோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இதெல்லாம் அப்படி சொல்லக்கூடாது ஆமாம் சார் 31st அக்டோபர் அதாவது தீபாவளி அன்னைக்கு டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டாரில் ரிலீஸ் ஆகுது தியேட்டரில் பார்க்க தவறினவங்க இல்லை மறுபடியும் பார்க்கணுன்னு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட பார்க்கணுன்னு நினைக்கிறவங்களுக்கு எஸ் இட் இஸ் கெட்டிங் ரிலீஸ்ட் ஆன் ஹாட் ஸ்டார் தேங்க்யூ ஜென்ரலாக நம்ம படத்தோடைய பத்திரிகையாளர் சந்திப்புக்கு இல்லைனா படத்தோடைய ப்ரெஸ் ஷோவுக்கு போவோம் இன்றைக்கி ப்ரெஸ்
அதாவது பத்திரிகையாளர்களுக்கே ஒரு நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சிக்கு வந்ததில் ரொம்ப சந்தோஷம், என்னை அழைத்ததற்கு ரொம்ப நன்றி. ஸோ இந்த தமிழ் திரைப்பட பத்திரிகையாளர்கள் சங்கத்துடைய தலைவர், பொருளாளர், செயலாளர் கவிதா அவர்கள், கோடங்கி அண்ணா அவர்கள், அப்புறம் துரைசங்கரன் அவர்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அவங்களுக்கு மட்டும் இல்லை, இன்றைக்கி இத்தனை பேர் இங்கே வந்திருக்கீங்க, நிறைய மூத்த பத்திரிகையாளர்கள்லாம் இன்றைக்கி பார்க்குறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடச்சிது. முக்கியமாக கங்காதரன் சார் வந்து நான் ஐ திங்க் லப்பர் பந்து ப்ரெஸ் மீட் போது நான் கேட்டேன், சாரை பார்க்க முடியலையே ரெண்டு படத்துடைய இதுலேயும் பார்க்கல ரீசெண்டாக. ஸோ நான் அப்போ கேட்டேன், பட் அவர் கொஞ்சம் அவருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருந்ததுனால. பட் இன்றைக்கி அவரை சந்தித்து அவருக்கு நான் வந்து இந்த தீபாவளி சிறப்பு பரிசு வழங்கினது வந்து எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அவர் கிட்டத்தட்ட ஒரு 50 இயர்ஸ் இருக்கும்ல சார் பத்திரிகையாளராக, அவருடைய இன்னிங்ஸ் ஆரம்பித்ததுலேருந்து ஒரு 50 இயர்ஸ் இருக்கும். அதில் எனக்கு அவர் ஒரு 10 வருஷமாக பழக்கம், என்னுடைய ஆரம்ப ஸ்டேஜஸ்லேருந்தே அவர் படங்கள் பார்த்துட்டு ஃபோன் பண்ணுவார், மெசேஜ் அனுப்புவார். ஸோ அந்த மாதிரி இங்கே அவர் மட்டும் இல்லாமல் நிறைய பேர் இந்த சங்கத்தை சார்ந்த பத்திரிகையாளர்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். சினிமா உடைய வளர்ச்சிக்கும், எங்களை மாதிரி கலைஞர்கள் நடிகர்களுடைய வளர்ச்சிக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு தூணாக இருந்திருக்கிற உங்கள் எல்லாருக்கும் நன்றிகள். என்னென்னா உங்கள் கையெழுத்து தான் எங்கள் தலையை தின்ற மாதிரி நிறை குறைகளை சுட்டி காட்டுறதில் மக்கள்கிட்ட கொண்டு போய் படத்தையும் சரி எங்களை மாதிரி நடிகர்கள் கலைஞர்கள் எல்லாரையும் கொண்டு போய் சேர்க்கறதுல உங்களுடைய பங்கு மிகப்பெரிய ஒரு பங்கு. அதே மாதிரி ஆன் அ பர்சனல் நோட், எனக்கும் என்னுடைய ஜர்னியில் ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் நீங்கள் பெரிய பக்கபலமாக பெரிய சப்போர்ட்டாக இருந்திருக்கீங்க. உங்களுடைய விமர்சனங்கள், நீங்கள் கொடுத்துருக்கிற ஃபீட்பேக், நீங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்த விஷயங்கள், இது எல்லாத்துக்குமே நான் நன்றி கடமைப்பட்டிருக்கேன். எப்போவுமே நன்றி கடமையோடு தான் இருப்பேன் கண்டிப்பாக. உங்களுடைய சப்போர்ட் எனக்கும் சரி திரை உலகுக்கும் எப்போதுமே இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். மறுபடியும் என்னை அழைத்ததற்கு நன்றி. இப்படி ஒரு நிகழ்ச்சி அப்படின்னு சுரேஷ் சந்திரா சார் சொல்லும்போது சார் கண்டிப்பாக வரணும் சார், கண்டிப்பாக வந்துடுறேன் சார். இன்னைக்கு என்னுடைய திருமண நாளும் கூட. ஸோ அது ஒரு நல்ல ஒரு கோயின்சிடென்ஸாக தான் பார்க்குறேன். ஏன்னா ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி இதே பிரசாத் லேபில் தான் என்னுடைய கல்யாணத்தை பற்றி உங்கள் எல்லாருக்கும் அறிவிக்கிறதுக்காக அக்டோபர் 24th இல்லைனா 25th அந்த மாதிரி 2022 நான் வந்திருந்தேன், நானும் எங்கள் அப்பா வந்திருந்தோம். இன்றைக்கி இப்படி ஒரு சந்திப்பு அதே இடத்துல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மறுபடியும் அழைத்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பு மட்டுமே. இன்டர்வியூ ஆக்கிட்டீங்களே. அடுத்தது அதை முதல்ல லப்பர் பந்துக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டுக்கு நன்றி. மக்களுக்கும் இந்த பேரார்வு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அடுத்தது டீசல் வருது, அது ஃபஸ்ட் டைம் ஒரு ஆக்ஷன் படம். பட் ஆக்ஷன்னே நீங்கள் என்ன திடீர்னு இப்படி ஒரு பெரிய ஷிஃப்ட் அப்படின்னு நினைக்கலாம், பட் அதில் ஒரு கண்டென்ட் இருக்குது. ஒரு 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 உலகம், அந்த அது இது வரைக்கும் காமிக்கப்படாத ஒரு உலகம், அந்த பெட்ரோல் டீசல் க்ரூட் ஆயில் சம்மந்தப்பட்ட ஒரு உலகம். ஸோ அது அடுத்தது வர்றதுக்கு இருக்குது. இப்போ தான் ஒரு படம் ஷூட்டிங் ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு படமும் அடுத்த வருஷம் பிகினிங்கில் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ அதுதான் அப்டேட்.